ओम आनंदम आनंदकरम प्रसन्नम ज्ञानस्वरूपम निजबोधरूपम योगींद्रमीड्यम भवरोगवैद्यम श्री सद्गुरुम नित्यमहं भजामि। ओम श्री कन्हैया योगीश्वराय विद्महे गुरुस्वामी पुत्राय अगस्त्य शिष्याय धीमहि तन्नो ज्ञान गुरु प्रचोदयात्। ओम श्री अं गुं गां श्री कन्हैया योगीश्वराय नमः। அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. சந்தேகம் தெளிதல். முதல் கேள்வி, ஐயா, ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் பக்தி யோகம் ஞானம் போன்ற பாதையில் சென்று முக்தி அடைந்து பேரின்பத்தை அடைகிறார்கள். அப்படி இருக்கும்போது பெரும்பாலானவர்கள் பஞ்சமகா பாதகத்தை ஏன் செய்ய வேண்டும்? இது பெரிய முக்கியமான கேள்விதான். இது பஞ்சமகா பாதகத்தை செய்யாமல் யாரும் முக்தி அடைய முடியாது. இது ஆண்டவனுடைய படைப்பின் இரகசியமாகும். போக அபவர்க்க என்பது போல் எல்லா விதமான போக பாக்கியங்களும் அனுபவித்து அதிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பாதைக்கு வருவதற்கு பல பிறவிகளாகும். பரிணாமம் வளர்ச்சி அடைந்தால்தான் முக்திக்கு வழி கிடைக்கும். பஞ்சமகா பாதகத்தை படைத்தவனே இறைவன்தான். தர்மத்திற்கே தலைவனான தர்மராஜன் சூதாடவில்லையா? எல்லா கலைகளையும் அறிந்த ராவணன் பிறர் மனைவியை கவர்ந்து செல்லவில்லையா? இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறும் அனைத்தும் முன்கூட்டிய திட்டமிட்டபடி நடைபெறுகிறது. இது ஆண்டனுடைய நேதியாகும். ஆதலால் இந்த கர்ம பூமியில் கர்மத்தை செய்வோம். நமக்காக அல்ல, கர்மத்திற்காக கர்மத்தை செய்வோம். அடுத்த கேள்வி, சகட யோகத்தை பற்றி கேட்டுக்கிறார் ஜோசியத்தில். ஜாதகத்தில் குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் சகட யோகம் என்று கூறுகிறார்கள். ஒரு சிலர் சந்திரனுக்கு 6, 8, 12 இருந்தால் சகட யோகம் என்று கூறுகிறார்கள். இரண்டில் எது சரி என்று கூற வேண்டும் ஐயா? இரண்டுமே சரிதான். அதாவது குருவும் சந்திரனும் சகட யோகத்தில் ராகு கேதுவைப் போல் இருப்பார்கள். ராகு கேதுகள் 7 இடத்தில் இருந்து கொண்டும் 180 டிகிரி இருப்பார்கள். அதுபோல குருவுக்கு 8 சந்திரன் இருந்தால் சந்திரனுக்கு 6 குரு இருப்பார். அல்லது குருவுக்கு 6 சந்திரன் இருந்தால் சந்திரன் 8 இருப்பார். இது 12 ராசிகளுக்கும் பொருந்தும். ஆனால் 12 இடத்தில் இது பொருந்தாது. எது எப்படி இருந்தாலும் சகடயோகம் என்பது வண்டி சக்கரம் போல் மேலும் கீழும் சுழந்து கொண்டே இருக்கும். உயர்வு தாழ்வு, சுகம் துக்கம், இதுபோல் வாழ்க்கை அமையும். சகடயோகம் இருந்து குருதசையோ சந்திரதசையோ நடந்தால்தான் இவ்வாறு நடைபெறும். அடுத்த கேள்வி, உங்கள் அதிர்ஷ்டம் என்னென்ற தலைப்பிலிருந்து ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. ஒருவர் தங்களுக்குரிய நிறம் இரத்தினம் என்பது அவரவர் பிறந்த திகதியை குறிப்பிடுகிறதா? நிறம் இரத்தினம் உடல் சார்ந்தது, ஆதலால் ராசியை வைத்து குறிப்பிடப்படும். அதாவது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுவே அவருடைய ராசியாகும். உதாரணமாக மிதுனத்தில் இருந்தால் மிதுன ராசி என்றும், அதற்கு அதிபதி புதன் என்றும், அதற்கு பச்சை நிறம் என்றும், அதற்கு மரகதம் என்ற ரத்தினம் என்றும் கூற வேண்டும். இதுபோல மற்ற ராசிகளுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, ஒருவரின் அதிர்ஷ்ட எண் என்பதை எப்படி அறிவது? ஒருவர் பிறந்த திகதியா? தேதி மாதம் வருடம் மொத்தத்தையும் கூட்டி வருவது ஒற்றைப்படை எண்ணாக வர வேண்டும். உதாரணமாக 24/6/1970 இதெல்லாம் கூட்டினா 29 வரும். 29னா 11 நம்பர், 11னா 2, இதுதான் அவருடைய அதிர்ஷ்ட நம்பர். இது சந்திரனுடைய ஆதிக்கமாகும். சந்திரனுக்கு சொல்லியபடி யந்திரம் மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்த கேள்வி, மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கம். காயத்ரி தீட்சை எடுக்க விரும்புகிறேன். தற்போது தீட்சை பெற முடியுமா? இல்லை என்றால் எப்போது தீட்சை தரப்படுகிறது என்று சொல்லுங்கள் ஐயா. நன்றி. நீங்கள் ஏதாவது ஒரு பௌர்ணமி தினத்தன்று என்னிடம் வந்து பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு தீட்சை தரப்படும். அடுத்த கேள்வி, உன்னணி அறிவுதால் என்ற தலைப்பிலிருந்து கேட்டுக்கிறாரு. மனதை அடக்கினால் மனநோய் வருமா? மனநோய் பற்றி கண்ணை வகி அவர்கள் கூறியதவர்களை அனைத்தையும் ஒரு வீடியோவாக மாற்றினால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு அனைத்து விருப்பங்களும் நிறைவேறி மனநிறுவன் வாழ்வீர்கள். இந்த கேள்வியில் என்னை வந்து வாழ்த்தி சொல்கிறாரு, ரொம்ப நன்றி தான்.
ஏற்கனவே 10 11 12 13 இந்த நான்கு எபிசோடில் மனதை பற்றி சொல்லப்பட்டது. இதை நன்றாக கவனிக்க வேண்டும். மனதை அடக்கினால் பைத்தியம் பிடிப்பது உண்மைதான். ஆதலால் மனதை யாரும் அடக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மனதை பலப்படுத்த வேண்டும். என்னை வாழ்த்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இடத்தில் என்னை தூற்றுகிறார்களே, அதற்கு என்ன செய்வது? இதில்தான் யோக ரகசியம் அடங்கியிருக்கிறது. சுக துக்கேஷு சமத்துவம் யோகச்சே, அதாவது சுக துக்கம் இது நடுவில் நம்ம போகணும். என்னை யாரும் போற்றவும் முடியாது, தூற்றவும் முடியாது. என் உடலை ஒன்றாய் செய்யலாம், என்னுடைய ஆன்மாவை ஒன்று செய்ய முடியாது. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே என்ற கீதைப்படி வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். வணக்கம். இத்துடன் இப்பயிற்சி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. மரம் அசைவதை நாம் பார்க்கிறோம். மரம் தானாகவே அசைகிறது, காற்று அதை அசைக்கிறது, அதனால் மரமும் அசைகிறது. காற்று மோதும் வரை மரம் அசைந்துதான் ஆக வேண்டும். அதை அசையக்கூடாது என்று நாம் விரும்பினால் காற்று அதன் மேல் படாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்ற மரம் ஆசாபாசங்களால் அலைந்து கொண்டு அசைந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மனம் எனும் காற்று அதை மோதிக்கொண்டு இருப்பதுதான். ஆன்மா அசையாமல் நிலை பெற வேண்டுமானால் அதற்கு மனதின் மோதுதல் இருக்கக்கூடாது. யோக வித்தியின் ரகசியம் இதுதான். சித்தவிருத்தி எனும் மனக்காற்றின் வேகத்தை ஆன்மாவின் மேல் படாமல் இருக்கும்படி நிரோத்தம் செய்ய வேண்டும். நிரோத்தம் என தடுத்தல் செய்துவிட்டால் ஆன்மா ஆசையற்று நின்றுவிடும். இந்த நிலைக்குத்தான் சிதப்பிரஜக, நிலைப்பெற்ற உணவினர் என்று பெயர். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமகா.